இப்ப கேதார்நாத்ல இருக்கோம். சுத்தி பாத்தீங்கன்னா பனிமலை, பனி படர ஆரம்பிச்சிடுச்சு. நாளைக்கு கோவில் மூட போறாங்க. இன்னைக்கு தீபாவளி. இங்கிருந்து 800 மீட்டர் தூரத்துல மேல பாத்தீங்கன்னா பைரவர் கோவில் இருக்கு. அந்த கோவிலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க போலாம். பனி படர்ந்து வெள்ள நிறமா இந்த மலைகள் காட்சி அடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இங்க -11 டிகிரிங்க, ரொம்ப குளிரு. 4 டிரஸ் போட்டு இருக்க, ஆனாலும் குளிரு தாங்க முடியலங்க. பைரவரோட பெயரு பிருகுண்ட பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைரவர் சிவனின் இன்னொரு அவதாரமாகவும் பார்க்கப்படுகிறார். இந்த பிருகுண்ட பைரவர் கோயில் பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கே பஞ்ச பாண்டவர்களின் சிறு சிலைகளும் உள்ளது. சிவாய. இப்போ நாம கேதார் மேல இருக்கிற, அதாவது 800 மீட்டர் மேல வந்தா இந்த பைரவர் கோயில் இருக்கு. முக்கியமான விழா காலங்களில் இந்த பிருகுண்ட பைரவருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்படுது. Bye.
வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு வந்து நாம கேதார்ல இருக்கோம். கடைசி நாள் நேற்று தீபாவளி, இன்று இன்னைக்கு கௌரி கேதார விரதமும் பூஜையும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோலியில சாமியை தூக்கிக்கிட்டு போய் கீழே உள்ள உக்கிமத்து கோயில்ல வச்சிருவாங்க. அந்த டோலி யாத்திரை தான் இப்ப தொடங்க போகுது. அதை ஷூட் பண்ண நானும் என் கேமராமேன் குமரேசனும் வந்திருக்கோம். இங்க வந்து ஆதிசங்கரின் ஜீவ சமாதி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. 2013 வந்த நீர் வெள்ளத்தில் அந்த சமாதி அடிச்சுட்டு போயிருச்சு. இப்போ இந்த ஜீவ சமாதியை மீண்டும் கட்டியிருக்காங்க. இந்த ஆதிசங்கரின் சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு. 12 அடி உயரமும் 32 கிலோ டன் எடையிலையும் இந்த வெண்கல சிலையை செஞ்சிருக்காங்க. 5/11/2021 இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆதிசங்கரின் ஜீவ சமாதி இருந்த அதே இடத்துல தான் இப்போ இந்த புதுப்பிக்கப்பட்ட ஜீவ சமாதியும் கட்டியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். ஏன்னா 2011-12 நான் இங்கே வந்தப்போ ஆதிசங்கரோட ஜீவ சமாதியை பார்த்துருக்கேன். இப்போ புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆதிசங்கரின் ஜீவ சமாதியும் பார்க்குறேன். ஆதிசங்கரின் ஜீவ சமாதி ஸ்ரீசக்கரம் அமைக்கப்பட்டு அதன் மேலே அவருடைய உருவ சிலையை வச்சுருக்காங்க. கேதார்நாத் கோயிலுக்கு வர பக்தர்கள் கோவிலுக்கு பின்புறம் உள்ள இந்த ஆதிசங்கரின் ஜீவ சமாதியை கண்டிப்பாக வந்து பாருங்க. அதே போல 800 மீட்டர் மேலே இருக்கிற அந்த பிருகுண்ட பைரவர் கோவிலையும் பார்க்க மறந்துடாதீங்க.